கேட்டுக்கிட்டேன். நீங்க எல்லாரும் வந்து தமிழுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் எதிர்காலமா சேவை செலுத்தக்கூடியவங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப சின்ன பையன் நான் அந்த அளவுக்கு பண்ணிருக்கேன். நண்பர்கள் பதிப்பகம் அப்படிங்கிறது ஐயா சொன்ன மாதிரி மனோபாரதின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து செஞ்சுட்டாரு. அவர் இடையில வந்து அந்த பணியை விட்டுட்டு போயிட்டாரு. அவங்ககிட்ட பணியாற்றி கொண்டிருந்த நண்பர்கள் வந்து வேற வேலைக்கு போக முடியல, மாற்றுத்திறனாளிகள் அவங்க நாலு பேர் இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலையில என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது, சரி நான் அந்த பதிப்பகத்தை வந்து எடுத்து ஆரம்பித்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. அதை போன வருஷம் தீபாவளிக்கு ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். 60 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். நண்பர்கள் பதிப்பதும் முக்கியமாக வந்து ஏழ்மையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், புதிய வாய்ப்பு தேடி வரக்கூடிய எழுத்தாளர்கள், அவங்களுக்கு மறு பேச்சே பேசாமல் நாங்கள் வந்து வாய்ப்பு. அதாவது சில மாணவர்களுக்கு கூட புத்தகங்கள் போட்டு போனதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லப்போனால் நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போதே புத்தகம் போடணும்னு சொல்லி முயற்சி பண்ணேன். அப்போ வந்து 20,000 ஆகும், 30,000 ஆகும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சொல்கிற மாதிரி நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ங்கிற மாதிரி அந்த எண்ண ஓட்டங்கள் எண்ண அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிப்பகத்தை வந்து எனக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம மாதிரி வந்து அந்த ஏக்கம் நமக்கு இருந்த அந்த ஏக்கம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிறத முதல் நோக்கமாக இருந்தேன். அவங்கக்கிட்டே திறமை இருக்குது, கல்லூரி மாணவர்கிட்டே நிறைய வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்குது. அவங்கள வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எழுத்துக்களை படிக்கும்போது தான் வந்து நமக்கு தெரிய வந்தது. நானும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கவிதை எழுதக்கூடியவன்தான். தமிழில் 6 வயசு படித்தது டிப்ளமா அப்படிங்கனாலையும் தமிழில் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்தே கவிதைகள்லாம் எழுதுவேன். தமிழ் ஆர்வம் அதிகம். இந்த பதிப்பகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 52 புத்தகங்கள் வந்து கொடுத்தோம். குறைஞ்சபட்சம் 64 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் 52 பிரதி போடணும்னா 4,000 ரூபாயிலேருந்து 4,200 ரூபாய்க்குள்ளவே முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு 4,000 ரூபாய்க்குள்ளவே புத்தகம் போட்டு முடிச்சு கொடுத்துருக்கோம், வெளியிட்ட வெளியிட்டிருக்காங்க. ஆமாம். அதே போல் சமுதாய நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் பதிப்பகம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஐயா சொன்னார் நதிநீர் இணைப்பு, அதுக்கு அடுத்த அதனுடைய முக்கிய அம்சமாக வந்து பார்த்திங்கன்னா மழைக்காக மரம் நடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த மரம் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு பண்ணணும், எப்படி பண்ண முடியும், அதை செயல் திட்டமாக கொண்டு வரணும், எங்கேருந்து ஆரம்பிக்க முடியும். மகாத்மா காந்தி சொல்லுவார், ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார், எந்த திட்டமோ எந்த ஒரு நோக்கமோ குழந்தைகளிடம் விதையுங்கள், குழந்தைகளிலிருந்து துவக்குங்கள், அவர்களிடமிருந்து துவங்கும் போது தான் அது சமுதாய அளவில் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதை வந்து நாங்கள் கையில் எடுத்தோம். இப்போ அதன்படி வந்து ஒரு 104 கவிஞர்களுடைய கவிதைகளை வந்து இலவசமாக தொகுத்து ஒரு புத்தகமாக தொகுத்து அந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து வருஷம் வந்து பசுமை காப்பாளர் விருது அப்படின்னு சொல்லிட்டு தரோம். எதுக்காக அந்த விருது தரோம் நண்பர்கள் பதிப்பகம் அப்படின்னா, அவங்க வந்து மரம் நட்டு வளர்க்கணும், அவங்க நடும்போது அந்த நடுற ஃபோட்டோவை எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். அதே போல் ஓராண்டு கழித்து அந்த மரம் வளர்ந்துருக்கக்கூடியதை அவங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அப்படி பண்ணும்போது எத்தனை மாணவர்கள் வந்தாலே சரி, தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க எத்தனை மாணவர்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பசுமை காப்பாளர் விருதுங்கிற விருது தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளியீடு நடந்தது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து செஞ்சுட்ருக்கோம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போ நதிநீர் இணைப்புக்கு அப்படின்ட்டு புத்தகம் யார் வெளியிடணும்னு வந்தாலையும் நாங்கள் இலவசமாக நண்பர்கள் பதிப்பகம் செஞ்சுக்கிறோம். ஏன்னா நல்ல நோக்கம், இந்தியா நம்முடைய நாடு அதை வந்து முன்னேற்றணும் அப்படின்னா எழுத்தாளர்கள் வந்து நிறைய புரட்சி செஞ்சு பல விஷயங்களை மாற்றிருக்காங்க. ஆமாம், அது உண்மை. இப்போ பாரதி எடுத்துக்கலாம், வடநாட்டில் வந்து வடநாட்டில் நிறைய எழுத்தாளர்கள் எடுத்துக்கலாம். எல்லாருமே வந்து எழுத்துக்கள் மூலிமா புரட்சி செஞ்சு எழுத்துக்கள் மூலிமா மக்களுக்கு உணர்த்தி தான் வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. அதனால் வந்து எங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த சோர்ஸ் வந்து நிறைய பேரை வந்து ரீச் ஆகுது, நிறைய பேருக்கு நண்பர் பதிப்பு தெரியுது. இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி சமூக சேவைக்காக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதுக்கான
ஒரு நல்ல ஒரு மதிப்பு வந்து நாங்கள் கொடுக்குறோம். நதிநீர் இணைப்பு சார்ந்து ஐயா அவர்களோ இல்லை சார்ந்து யாராக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நூலாக இருந்தாலும் சரி, இலவசமாக நண்பர் பெருக்கும் மூலமாக வேலைக்கு தராங்க. எழுத்தாளர்கள் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய புரட்சியாளர்கள், அது உண்மை. நண்பர்கள் பதிப்பகம் ஊக்குவிக்கிறது, நாங்கள் முக்கியமாக அரசியலில் ஊக்குவிக்கிறது இல்லை. அரசியல் சார்ந்து யாராச்சும் புத்தகம் போடணும் அப்படின்னாங்கன்னா அரசியலில் நாங்கள் ஊக்குவிக்கிறது இல்லை. எங்களுடைய நோக்கம் நண்பர்கள் பதிப்பகம் மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு அன்றாட செலவு, அதனோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய அன்றாட செலவு பயன்படுத்த ஒழிய அதனுடைய நோக்கம் அதனுடைய வளர்ச்சி வந்து சமுதாயத்துக்காகவும் நாட்டினுடைய நன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நினைக்கிறோம். இந்த செந்தமிழ் சங்கம் பண்ருட்டி தமிழ் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பதிப்பு ஐயா வந்து இது மாதிரி உங்களுக்கு விருது தர போகிறேன் அப்படின்னு பண்ணார். அந்த அளவுக்கு விருது வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை நான், அதுதான் உண்மை. ஆனாலையும் ரொம்ப மகிழ்ச்சி, இந்த மாதிரி நீங்கள்லாம் பெரிய மனிதர்கள், எவ்வளோ காலமாக நீங்கள்லாம் வந்து சேவை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. என்னை கூப்பிட்டு நம்ம ஒரு தமிழுக்காக, அதாவது வயசு இல்லைன்னா கூட தமிழுக்காக, அந்த எழுத்துத்துறைக்காக நீங்கள் இந்த மரியாதை செஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விருதை வந்து உண்மையிலே சொல்லப்போனால் எங்கள் பதிப்பகத்தில் உழைக்கக்கூடிய அந்த நாலு நண்பர்களுக்கு தான் வந்து நான் இதை வந்து அர்ப்பணிக்கணும். நான் வந்து வழி நடத்துகிறேன். ஒருத்தர் வந்து பழனியில் இருக்கிறாரு, அவர் வந்து தட்டச்சு செய்கிறாரு. அவருடைய சூழ்நிலை வந்து எப்படின்னா மரபு மாற்றக் கோளாறால் பாதிக்கப்பட்டவர், அதாவது தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு இருப்பாருன்னு சொல்ல முடியாது. நேற்று கூட என்கிட்ட ஃபோன் பேசும்போது சொன்னார், சில சிம்டம்ஸ் தெரியுது எனக்கு டாக்டர், அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் தான் எங்கள் பதிப்பகத்துடைய இணை ஆசிரியர். ஆமாம், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பதிப்பகத்தினுடைய இயக்குநரே அவர் தான். ஏன்னா நான் நிறைய ரெண்டு மூணு வியாபாரம் செய்கிறேன், என்னால் வந்து பதிப்பகத்தை வந்து பேசி கவனிக்க முடியுமே தவிர்த்து மேனேஜ் பண்ண முடியுமே தவிர்த்து அதில் இருக்கக்கூடிய நெகிழ்வு சுழிவுகள், அதில் இருக்கக்கூடிய பிழைகள், எல்லா பிரச்சனைகளும் சந்திக்கிறது எங்களுடைய இணையாசிரியர் தான். அடுத்து ஃபேஸ்புக்கு நண்பர்கள் பதிப்பகத்தை வந்து எப்படி எல்லாருக்கும் வெளியே தெரியப்படுத்திக்கணும் அப்படின்னா முகநூலை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு மாற்றுத்திறன் நண்பர் வந்து சென்னையில் இருக்கிறாரு, அவரை வந்து முழுக்க முழுக்க முழு நேரமும் ஃபேஸ்புக்கிலே இருந்து அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஊதியம் கொடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நண்பர்கள் பதிப்பகத்தை பேஜ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. எல்லா மக்கள்கிட்டையும் அவர் தான் வந்து பேசுவார், பேசி புத்தகம் ஆர்டர் வந்தாலும் சரி, நிகழ்வுகள் பற்றியாக இருந்தாலும் சரி, எனக்கு உடனே தகவல் தெரிவிப்பார். அந்த தகவலை ராத்திரி நேரங்களை நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசுவேன். அட்டைப்பட வடிவமைக்கிறது வந்து தஞ்சாவூர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு நோய், அவர்னால் எழுந்து நடந்து போனார்னா எலும்பு ஓடியம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்படம் வடிவமைக்கிறாரு. ஆமாம், அவர் சிறப்பாக வடிவமைப்பார். ஐயாவுடைய புத்தகம்லாம் கூட அவர் தான் வடிவமைச்சு கொடுத்தாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி நண்பர்கள் பதிப்பங்க வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து வாழ்வாதாரம் கொடுக்கறதாகவும், எழுத்தாளர்களுக்கு வந்து புதிய எழுத்தாளர்கள் வாய்ப்பு கொடுக்கறதாகவும், சமூகத்துக்கு வந்து சில தேவைகளை செய்யறதுக்காகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் பதிப்பகம் நடக்குது. உண்மையிலே வந்து பண்ருட்டி தமிழ் சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த விருதுக்கு வந்து என்னை பரிந்துரைத்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. செல் செல் நம்பர் உங்கள் கைபேசி நம்பர் என்னுடைய செல்பேசி எண் 8 9 2 5 3 3 5 8 5 8. மீண்டும் 8 9 2 5 3 3 5 8 5 8.